ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு குழிப்பணியாரம். இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெந்தயம், கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு அரைக்கும்போது 1 கப் தேங்காவை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரைச்ச மாவில் குட்டி குட்டியாக தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 2 டம்ளருக்கு 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விடுங்க. வெல்லத்தை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்பி பாதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாகு காய்ச்சும்போது 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து பாகு காய்ச்சுங்க, இல்லைன்னா மாவு வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ வந்து வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, இது கம்பி பதம் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்ச பாக மாவு கூட ஒரு ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் மண் இருக்கிறோம், அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கோங்க. எல்லா குழிலையுமே ஆயில் வந்து ஈவனாக விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழிலையாக ஊற்றிக்கோங்க. எல்லா குழிலையும் ஊற்றிட்டு 3-4 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம பணியாரத்தை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து திருப்பி போடுங்க, ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க ஒவ்வொன்றாமல். நம்மளுக்கு பணியாரம் மாவு அரைக்கிறதுக்கு தான் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஒரு நாள் பிளான் பண்ணி இட்லிக்கு மாவாட்டும் போதே ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ அதே 3 நிமிஷம் நல்லா திரும்ப குக் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பணியாரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பணியாரம் வந்து ஈவனாக குக் ஆயிடுச்சான்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த பணியார ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இந்த இனிப்பு குழி பணியாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.